நண்பர்கள் அனைவருக்கும் இருவர் சேனலின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் அப்டேட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஐபிஎல் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெற்று இருக்காங்க. டாஸ் ஜெயிச்ச கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கேப்டன் நிதிஷ் ராணா பவுலிங்கை தேர்வு செஞ்சார். முதல்ல பேட்டிங்க்கு வந்த பஞ்சாப் கிங்ஸ் அணி ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே சிறப்பான ஆட்டத்தை ஆடினாங்கன்னு தான் சொல்லணும். பஞ்சாப் கிங்ஸில் ஆடின எல்லா பிளேயர்ஸுமே ஒரு டீசெண்டான ஸ்கோரை தான் எடுத்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா பனுக்கா ராஜபக்ஷா 32 பந்துகளில் 50 ரன்கள் எடுத்தார். பஞ்சாப் கிங்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 191 ரன்கள் எடுத்து 5 விக்கெட்களை இழந்திருந்தாங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக டிம் சவுதி மட்டும் 2 விக்கெட்களை கைப்பற்றியிருந்தார். 192 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்கோடு களமிறங்கின கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே சுமாரான தொடக்கத்தை தான் கொடுத்தாங்க. மிடில் ஆர்டரில் வந்த வெங்கடேஷ் ஐயர் மற்றும் நிதிஷ் ராணா ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுப்போடும் அதே சமயம் அணிக்கு தேவையான ரன்களையும் எடுத்தாங்க. இருந்த போதிலும் சரியான இடைவெளியில் இவங்களோட விக்கெட் விழுந்து போக பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு அது சாதகமாக அமைஞ்சிருச்சு. கடைசியாக வந்து ஆண்ட்ரே ரசில் ஒரு மிரட்டலான ஆட்டத்தை ஆடினாரு. ஆனாலும் அவரால் ஆட்டத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியல. இதுக்கு நடுவில் மழை வேற குறுக்கிட்டதால டிஎல்எஸ் முறைப்படி இந்த போட்டிக்கு முடிவை அறிவித்தாங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 16 ஓவர்கள் முடிவில் 146 ரன்கள் எடுத்து 7 விக்கெட்களை இழந்திருந்தாங்க. டிஎல்எஸ் முறைப்படி பஞ்சாப் கிங்ஸ் அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக ஹர்ஷதீப் சிங் 3 விக்கெட்களை கைப்பற்றி இருந்தார். ஒருவேளை இந்த மேட்சில் மழை குறுக்கிடாமல் இருந்தால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஜெயிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற ஆப்ஷனால் செலக்ட் பண்ணிக்கோங்க.